ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனு கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பூரி சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கடாயில் வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். கடாயை வச்சு இப்போ அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அது கூட வந்து எண்ணெய் காஞ்சோன்னா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை 1, அன்னாசி பூ, கிராம்பு 2, சோம்பு, இந்த பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துருங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த பூரி கிழங்குக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து 1.5 கப் எடுத்து அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி நிறைய ஊற்றி கரைச்சி எடுக்கணும். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கட்டியெல்லாம் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சு அந்த கடலை மாவை இதில் போட்டுடணும், ஊற்றிடலாம். இப்போ இது கூட வந்து 1 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து 2 எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி கையிலே பிசைஞ்சு எடுத்துருக்குறேன். இப்போ அது கூட இதையும் கொட்டி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம். நமக்கு பத்தாது, ஃபஸ்ட்டு வதங்குற அளவுக்கு தான் போட்டிருக்கோம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து சுண்டை வரும்போது நம்ம வந்து இறக்கிடலாம், ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ கொதிக்கும் போதே இது கூட வந்து 1 கத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரணும், அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா சுண்டி வரும்போது நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஈஸியாக செஞ்சிடலாம் ஹோட்டல் ஸ்டைலில். அவ்வளோதான், நம்ம பூரி உருளைக்கிழங்கு மசால் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனு கிரியேஷன்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.